ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடக்க இருக்கிறதை அடுத்து அரசியல் கட்சிகள் எல்லாம் நேர்ல போய் வாக்கு சேகரிக்கிறதோட சேர்த்து தொலைக்காட்சி வாயிலாவும் இன்டர்நெட் வழியாவும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. சமீப நாட்களா தொலைக்காட்சிகளை பார்த்தா மோடியோட கேரண்டி இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறார், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு பாஜக திமுக அதிமுக உடைய விளம்பரங்கள் தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி தேர்தல் பிரச்சார விளம்பரங்கள் தேர்தல் ஆணையத்தோட நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சார விளம்பரங்களுக்கு ஒப்புதல் அளிக்க தேர்தல் ஆணையம் 2 நாட்கள் வரை அவகாசம் எடுக்குது. ஆனா திமுக விஷயத்துல பிரச்சார வீடியோக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தேர்தல் ஆணையம் 6 நாட்கள் வரை எடுக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பா திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதுல மற்ற கட்சிகளோட பிரச்சார வீடியோக்களுக்கு உடனடியா ஒப்புதல் அளிக்கும் தேர்தல் ஆணையம் திமுக வீடியோக்களுக்கு மட்டும் காலதாமதம் செய்யறதா குற்றம் சாட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன காரணங்களை சுட்டிக்காட்டி விளம்பர படங்களையே நிராகரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு RS பாரதி. இந்த வழக்கு வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் அரசியல் கட்சிகள் 52 கோடி ரூபாயை கூகுள்ல விளம்பரம் செய்யறதுக்காக வாரி அரைச்சிருக்காங்க. இதுல தேசிய அளவுல பாஜக 8 கோடியே 80 லட்சத்தை செலவு செய்து முதலிடத்திலையும், 7 கோடியே 90 லட்சத்தை செலவு செய்து திமுக 2வது இடத்திலையும் இருக்கு. திமுக உடைய பெரும்பாலான விளம்பரங்கள் ஏப்ரல் முதல் வாரத்துலதான் செலவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே இருக்க நிலைமையில இன்னும் அதிகமான டிஜிட்டல் விளம்பரங்களை வெளியிட திமுக முயற்சி செய்யற நிலையில தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தராம இழுத்தடிக்கிறதுனால அந்த கட்சியோட பிரச்சார வேகம் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. இதனாலதான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கோரிக்கை எதுவும் வைக்காம நேரடியா நீதிமன்ற கதவுகளை தட்டி இருக்கு திமுக.